ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் பாரதி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமேசான் எம்டர்க், அதாவது அமேசான் மெக்கானிக்கல் டர்க்கில் வந்து எப்படி வந்து நம்ம எஃபெக்டிவாக வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றத எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கும் ஏதாச்சும் டிப்ஸ் ஏதாச்சும் தெரிஞ்சிச்சானா நீங்களும் வந்து ஷேர் பண்ணுங்கள், அது மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு எம்டர்க் அக்கௌண்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அக்டோபர் 31st நான் கிளிக் பண்ணுறேன். இப்போது அவர் பண்ணியிருக்க ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா 3, 4, 5, 6, 7 டோட்டலாக 9 ஜாப்ஸ் தான் அவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. பட் அவரோட இன்கம் பார்த்தீங்கன்னா 40 சென்ட், 50 சென்ட், 20 சென்ட், 30, 70, 85, 3, 20, ஒன்று மட்டும் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அன்னைக்கு 31st மட்டும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு $3 பக்கம் வந்து எடுத்திருக்காரு. ஸோ அவரோட எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 hour தான் அவர் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார், 1 hour ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார். எப்படி இவரால் மட்டும் இவ்வளோ குயிக்காக எடுக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருங்க சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நவம்பர் 1st ரிப்போர்ட்டும் பாருங்கள். அதுலேயும் வந்து அவர் $2.5 எடுத்திருக்காரு. இன்னும் வந்து அப்ரூவ் ஆகாமல் இருக்கிற இட்ஸ் வந்து நிறைய இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 0.25 சென்டில் வந்து நிறைய ஜாப்ஸ் பண்ணியிருக்காரு. ஏதோ சம்திங் வெப்சைட் பேமெண்ட் ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி ஜாப்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட ட்ரிக்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட ஹிட் ரேட் பார்த்தீங்கன்னா 10,000 கம்ப்ளீட்டட் ஹிட்ஸ் வந்து இவர் முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இவரோட அப்ரூவ்டு ஹிட்ஸ் பார்த்தீங்கன்னா 99.7 அளவுக்கு அக்யூரசி வச்சுருக்காரு. ஸோ இதுதான் வந்து இவரோட குயிக் ஏர்னிங்க்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, நம்ம இப்போ பார்க்கலாம் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி வந்து குயிக்காக வந்து இன்கம் எடுக்கிறது எம்டர்க் அக்கௌண்ட்டில் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, எம்டர்க் ரிலேட்டட் ஃபோரம் வெப்சைட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 2 வெப்சைட் இருக்குது, மெயினான டர்க்கர் நேஷன், எம்டர்க் ஃபோரம். இதோட லிங்க்ஸ் வந்து நீங்கள் கூகுளில் தேடினாலே வந்துடும். ஸோ இந்த ஃபோரத்தில் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருங்க. நீங்களும் அதில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு என்னென்ன ஹிட்ஸ் வந்து வருது அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்டேட்டில் இருக்கணும். ஏன்னா எம்டர்க்கை பொறுத்த வரைக்கும் யார் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ், அதாவது யார் ஃபஸ்ட்டு அந்த ஜாப் எடுத்து கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்களால தான் அதிகமான ஜாப்ஸ் வந்து எடுத்து கம்ப்ளீட் பண்ண முடியும். இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்னென்னா, உங்களோட ஹிட்ஸு நான் இப்போ இங்கே மென்ஷன் பண்ணலை, 10,000 ஹிட்ஸ் இவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஹிட்ஸை வந்து குயிக்காக கம்ப்ளீட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து நிறைய ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அசைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபியூச்சர்ஸ் வந்து இதில் இருக்குது, உங்களுக்கே வந்து ஆட்டோ ப்ராசஸில் அதை அசைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்களோட அக்யூரசி லெவல் வந்து 95க்கு கீழே குறையக்கூடாது. 95க்கு கீழே குறையிறப்போ உங்களால் ஒரு சில ஜாப்ஸை வந்து உங்களால் அட்டன் பண்ண முடியாது. அதே மாதிரி ரிஜெக்டர் நீங்கள் அக்யூரசி லெவல் 95 வச்சுருந்தாலே ரிஜெக்டர் லெவல் வந்து ஆட்டோமேட்டிக்காக 5% அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ இது வந்து செகண்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்னென்னா, சின்ன டாலராக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. சின்ன டாலர் 0.01 தான் இருக்குது ஒரு ஜாப்னால் அது ரொம்ப ஈஸியாக இருக்குன்னா நீங்கள் தாராளமாக வந்து நிறைய ஜாப்ஸ் வந்து அதில் கம்ப்ளீட் பண்ணலாம். ஏன்னா உங்களோட ஹிட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஆஸ் வெல் அஸ் உங்களோட அக்யூரசி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட அக்யூரசி லெவல் ஒரு பல்க் ஒரு 20 ஜாப்ஸ் ரிஜெக்ட் ஆகிறதுனால பிலோ 90 வரப்போ உங்களோட அக்யூரசி லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரே வழி சின்ன சின்ன 0.02, 0.03, 0.05 சென்டில் இருக்க ஜாப்ஸை கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களால் இட்ஸ் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அது ஒரு ட்ரிக்ஸு. அடுத்த ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த இப்போ நான் சொல்ல போகிற ட்ரிக்ஸை வந்து நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. சர்வேஸ் வந்து முடிஞ்ச அளவு உங்களால் சர்வேஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். சர்வேஸ் தான் வந்து ஈஸியாக வந்து உங்களால் டாலர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு உண்டான மிகப்பெரிய சான்ஸு. திரும்ப இதுலேயும் இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எத்தனை சர்வீஸ் அட்டன் பண்ணியிருக்காருன்னு. 1, 2, 3, 4, 5, 6 சர்வீஸ் இவர் அட்டன் பண்ணியிருக்காரு. எல்லாமே வந்து பே பண்ணிட்டாங்க, குயிக்காகவே பே பண்ணிட்டாங்க, எதுவுமே ரிஜெக்ஷன் இல்லை. ஸோ இதனால தான் சர்வீஸ் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா,
அடுத்த டிப்ஸ் அவ்வளோதாங்க. நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே எம்டெர்க்கில் இருந்து மாதம் வந்து ஒரு 10,000க்குள்ளே வந்து கண்டிப்பாக நீங்கள் பே அவுட் எடுக்க முடியும். பே அவுட்டுன்றது புதுசாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பே அவுட் வந்து பேங்க்கில் வராது. இப்போ பழைய 2015லேருந்து ஒர்க் பண்ணுறவங்க உங்களோட அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஏர்னிங்கன்றதை கிளிக் பண்ணுறது மூலமாக அமேசான் கிஃப்ட் கார்டு வேணும்னா கிஃப்ட் கார்டு மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பேங்க் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா உங்களோட பேங்க் மூலமாக வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்க, இதுதான் எனக்கு தெரிஞ்ச ட்ரிக்ஸு. ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு நல்ல இன்கம் வந்து எடுக்க முடியும். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.